நான் தாண்டா இந்த ஒத்த உசுரை எடுக்கிறதுக்கு தாண்டா இத்தனை நாளா காத்து கிடந்தேன். நீ ராசும் கொடுக்கற காசுக்கு வேலை பார்க்கறவன் நினைச்சா அதுக்கு இல்லடா உன்னை கொல்றதுக்கு. உள்ள போட்டு இருக்கிற உள்ளாட வரைக்கும் நாங்க கொடுத்த காசுல வாங்கினது உடனே செய்யற. இத்தனை நாளும் நான் போலீஸ் பொண்டாட்டிங்கிற இருமா போட இருந்தையா, ஒத்த வார்த்தையில ஊரை கூட்டி அதை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அவனை மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டு வரலன்னு வை. கட்டுன பொண்டாட்டி முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவ, அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நீ செத்தாதாண்டா என் பொண்டாட்டி கூட. சார் செத்து போயிட போறான் சார், விட்டுலாம் சார். உசுருக்கு அஞ்சு பரம்பரையில பிறக்கல. உசுருக்கு பயந்து ஓட்டம் மண்டிட்டு நிக்கல. எங்க அக்கா மக கல்யாணத்துல ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்டா, அப்புறம் என் உசுரை எடுத்துக்கோ. அக்கா பொண்ணு கல்யாணம் சொல்றான் சார், இத்தோட விட்டுறான் சார், பொழைச்சு போட்டு சார், ப்ளீஸ் சார். ஆறு மாசமா சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன், என் அசிங்கப்படுத்தினவனை ஏதாவது செஞ்சுட்டு வாடான்னு. நான் கட்டிக்கிற துணிய பார்க்கும் போதெல்லாம் அவ சொல்லிட்டு போனதாட எனக்கு ஞாபகம் வருது. சட்டத்துக்கு முன்னாடி காக்கி சட்டக்காரன் எதுவுமே செல்லாதுப்பா. நீங்களோ உங்க அப்பாவோ அவனுக்கு இலக்கு கிடையாது, சாமி தான் அவனோட குறி. தம்பி ஒரு நிமிஷம், பாவத்தை பண்ணனா பிராச்சித்தம் தேட ஒரு உண்மையை சொல்றேன். அவன் இன்னும் 10 நாள்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டே போயிடுவான். அப்புறம் நீங்க நினைச்சாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நினைச்சு இப்படியே அழுதுகிட்டு கிடந்தீங்கன்னா இருக்கிற முழப்பு என்ன ஆகும்? போடா போய் வேலையை பாருங்கடா. அதா குமார். தம்பி கோவப்படுறாங்கப்பா, பொறுமையா பேசுங்க. என்ன பேசணும்? எதை பத்தி? சாமி பத்தி சொல்லு. என்ன சொல்லு? எங்க அப்பா தான் சாமியை கொண்டுட்டாருன்னு தேவையில்லாம நீ நினைச்சிட்டு இருக்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். அப்ப கொண்டது யாரு உனக்கு தெரியும் சொல்லு. சொல்லு. இப்ப தெரிஞ்சு நீ போய் அவனை கொலை பண்ண போறியா? போயா? அப்ப பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இவங்க மொத்த உசுருக்கும் என் சாமி ஒருத்த உசுரு சமா? என் சாமி யாரு தெரியுமா? என் உடம்புல பாதிரா என் உசுரு. யோ, உனக்கு உசுரு எனக்கு உறவியா? எப்ப என் புதிய மலர் பொண்டாட்டிய நினைச்சனோ அப்பயும் எங்க அப்பா மாதிரி நான் பாத்துக்கிறேன். யாராவது இந்த நேரத்தில் ஹலோ யாரு? மனசாட்சி. அப்படி ஒண்ணு என்கிட்ட கிடையாது. ஒரு குலகார உடம்புல காக்கி சட்டை இருக்கணுமா வேணாமாங்கறத இன்னைக்கு முடிவு பண்ணும். ஒழுங்கு மரியாதைய நான் சொல்ற இடத்துக்கு நீ வர. என் கையில சிக்குன கசக்கிடுவேன்.
யார் கசகர யார் புளிகிறான்றத படமர காட்டில் பார்த்துக்கலாம். கிளம்பி வாடா. ஹலோ, சொல்லு. கரெக்ட் டைம் வந்துட்டேன். அவ்வளோ பயம். அப்படியே ரைட்டில் திரும்பி காட்டுக்குள்ளவா. நீ பணம் வாங்கிட்டு போக வந்த மாதிரி தெரியல. உசுர விட்டுட்டு தான் போக போற. எங்கடா இருக்க? நீ தப்பிக்க முடியாதரா. செத்தடா இன்னைக்கு.
என்ன செத்து போயிட்டோம் தொட்டு பாக்குறியா? உயிரோட தான் டர்க்கம் மாடு. இப்ப தெரியுதா உயிரோட மதிப்பு? ஒண்ணு நம்மளை விட்டு போகும்போதாண்டா அதோட மதிப்பு தெரியும். நீ செத்து போயிடுவங்கிற போது மட்டும் உனக்கு பயம் வருது, கண்ணு கலங்குது. மனுஷ உயிர் அற்புதமானதுரா. கடவுளே தன்னை மாதிரி படைச்ச அதிசயம்டா. ஒரு துளி விந்துக்குள்ள கண்ணு காது வாய் மூக்கு ரத்தம் மூளை சதன் ஒட்டு மொத்தமா சேர்த்து படைச்ச அற்புதம்டா. ஏதேதோ காரணத்துக்காக அதை அழிக்கிறீங்களா? ஆடு மாடு மாதிரி அடிச்சு சாகிறதுக்கு உங்களை எதுக்கு ஆறாத பரதேசி? நான் நினைச்சேன் உன் இங்கே வெட்டி புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். படிச்சிருக்கண்டா, படிச்சு தொலைச்சிருக்கண்டா. ஒரு தாய் தான் குழந்தைய பெத்துக்கிறப்ப 20 எலும்பு ஒட்டு மொத்தமா உடைச்ச மாதிரி வலிக்கும். படிச்சிருக்கண்டா. உங்க அத்தா உன்னை பெக்கிறப்ப அவங்களுக்கு அப்படிதான் வலிச்சிருக்கோம். சாமி கிட்ட கை பிடிச்ச சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கண்டா, அவன் மருமகளை நல்லா வாழ வைப்பேன். அந்த ஒரு காரணம் இந்த பார், உன்னோட கிரிமினல் புத்தியை கலட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா நீயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுற. நாளைக்கு நான் பேப்பர்ல படிக்கிற முதல் நியூஸ் அதான் இருக்கணும். போடா. சாமிய கொண்டுட்டியடா, சாமி தலடா. என்னடா அது, ஒரு உசுறுதானடா.